Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராதில் பிராச்சீன் பற்றிய சைனிகா ஸோ அதில் தேர்டு லெஸன் தான் நம்ம இது வந்து ரசிதாஸ் ஓகேவா ஸோ இது எக்ஸாம்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான இசையவும் கூட ஓகேவா ஸோ இதுக்கான மீனிங்ஸ் என்ன அப்படின்றது இவரோட இவரை பற்றியான கவிதைகள் என்ன ஸோ இவரை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்க்கலாம்

ஸோ அந்த தோஹா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர் சூர் துளசி சசி உட்கன் கேஷவ்தாஸ் அப் கே கவி கத்யோத் சம ஜஹங் தஹங் கரஹிங் பிரகாஷ் சோ சூர் சூர்தாச வந்து சூரியனாகவும் துளசிதாச வந்து சந்திரனாகவும் கேசவதாச வந்து அதுல இருக்கக்கூடிய நிலவாகவும் சாரி ஸ்டார் நட்சத்திரமாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆபு கே கவி கத்தியோத் சம ஸோ இப்போ இருக்கிற கவிஞர்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு தன்னுடைய கவிதைகள்ல ஈக்குவலாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜஹங் தஹங் கரஹிங் பிரகாஷ் ஸோ எந்த இடத்துல போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க இந்த கவிதைகள் வந்து எப்பவுமே பிரகாசமா எப்படி ஒரு நிலவு சூரியன் நட்சத்திரம் எப்படி மின்னிக்கிட்டு இருக்கும் ஸோ அதே மாதிரி அவங்களுடைய கவிதைகள் அவங்களுடைய செயல்களும் வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாஸ்தம் மேம் துளசிதாஸ் ஹிந்தி சாகித்ய ஜகத்கே சாந்துஹ சரி இயலாவே இதுல துளசிதாஸ் என்றவர் ஹிந்தி இலக்கிய உலகத்தில் வந்து நிலவு அப்படின்னு சொல்ற இந்தி இலக்கி இலக்கிய உலகத்தின் ஒரு நிலவு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய இவருடைய கவிதைகள் எப்படி எப்படி ஒரு அழகா இருக்குமோ வந்து குளிர்ச்சியாக இருக்குமோ அதுக்கப்புறம் எப்படி ஷைனிங்கா மின்னுக்கு இருக்குமோ ஓகேவா அந்த நில அதாவது ஒரு பிரகாசமா இருக்குமோ அது போல இவருடைய கவிதைகள் வந்து இருக்கு சோ தான் இவர் என்னன்னு சொல்றாங்க துளசிதாசா ஒரு நிலவு அப்படின்னு சொல்றாங்களா அவருடைய கவிதைகளை பேஸ் பண்ணி

பாத்துக்கிட்டு இருக்காம சோ என் மேல அனுபவிக்கிறத மட்டுமே ஒரு வேலையா செய்யாம அதுக்கு பதிலா பதிலி ஸ்ரீராம் சே பக்தி கர்த்தி தோ அச்சா ஹோதா நீங்க ஸ்ரீராமர் மேல பக்தியோட இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதாவது கடவுள் பக்தி ரொம்ப நல்லது உசி பக்த துளசி அப்பனே பத்னி கோ தியாக ராம பக்த பன்கையே சோ உசி பக்தினா அந்த சொற்களை கேட்டு துளசி என்ன பண்றாருனா அப்படி தன்னுடைய தியாகுகர் சோ மனைவியை நேசிக்கிறத விட்டுட்டு ராம் பக்தையே ஒரு ராம பக்தரா கம்ப்ளீட்டா மாறிட்டாராம் துளசிதாஸ் பக்தி கால்கே சகுனோபாசனா கே ராமபக்தி ஷாக்கா கே பிரமோகவி பனே சந்த பக்தி காலத்துல இருக்கக்கூடிய சகுனோபாசன்கே ராமபக்தி ஷாக்கா சோ அந்த ராமபக்திய பத்தி விளக்கக்கூடிய அதுல

உன்கு துளசிதாஸ் தியாகனே யோக்கியமானதே வந்து தேம்பர் விஸ்வாஸ் நகிரக்தி ராமர் மேல நம்பிக்கை யார் வைக்காம இருக்காங்களோ உன்கு அவங்களுக்கு துளசிதாஸ் என்ன சொல்றா தியாகனே யோக்கியமானதே யோகியமான தேஹ் அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் சோ யார் வந்து மற்ற உலக ஆசைகளை விட்டுட்டு ராமர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ சோ அவங்கதான் அதுக்கு தகுதியானவங்க ராமரை அன்பு செய்வதற்கு தகுதியானவங்க

தீங்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி இஸ்லே துளசி ஐசி லோகம் கே சோட் தேனே கா உபதேஷ் தீத்தே ஹ ஸோ அதனால தான் துளசிதாஸ் வந்து அப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்ற அட்வைஸ் வந்து நமக்கு கொடுக்குறாரு ஸோ அதுக்கான ஒரு ரெண்டு வரி தான் மேலே சொல்லியிருக்காங்களே அதை வந்து எப்படி வந்து லைன்ஸாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜாக்கே பிரியன்ன ராம் வைதேகி அதாவது ராமர் வைதேகி இவங்களுக்கு இவங்க இவங்களை வந்து அன்பு செய்யாதவங்க ஏன்னா இவங்களும் கடவுளுக்கு சமானமா சொல்லப்படுறாங்க இவங்களை அன்பு யாரு செய்யலையோ எந்த மனிதன் செய்யலையோ தஜியே தாகி கோட்டி பைரி சம அப்படிப்பட்ட மக்கள் வந்து கோடிக்கணக்கான எதிரிகள் இருக்கார்கள் இல்லையா ஸோ அந்த எதிரிகளை அந்த எதிரிகளுக்கு சமம் சமமானவங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது கடவுளை அன்பு செய்யாதவங்க தனக்கு எதிராக கோடிக்கணக்கான எதிரிகள் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு ஈக்குவல் ஆனவங்க கடவுளை நம்பாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நீதி நீதி என்னன்னா மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து அறிவுரை சமாஜ் கோ ஜீனே கா சஹி ராஸ்தா திக்கானா கவியோ கா குணஹ அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய சமுதாயத்துல வாழ்வதற்கான சஹி ராஸ்தா ஒரு சரியான வழிய திக்கானா காமிக்கிறது தான் ஒரு ஒரு சிறப்பான கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பக்தியை பற்றி கடவுளை பத்தி மட்டுமே பாடுறவங்க அப்படிப்பட்ட கவிஞர்கள் கவிஞர்கள் கிட்ட யஹ குண இந்த குணம் வந்து வித்தியமான் தா சோ எப்பவுமே நிறைஞ்சிருக்கு துளசிதாஸ் லோகோங்கோ சமஜாத்தே ஹைகே அவர் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பலாயி கர்ணேசே அதாவது நல்லது செய்யறது மூலமா பலாயி ஹோகி நல்லது நடக்கும் புராயி கர்ணேசே புராயி அதாவது நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கு இந்த லைனை கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா துளசி காயா கேத்துக மனசா பயே கிசான் அதாவது துளசி என்ன சொல்றாருனா நம்முடைய உடலை காயான உடல் தன்னுடைய நம்முடைய உடலை ஒரு வயல் போலவும் ஃபீல்டு வயல் போலவும் மனசா பயே கிசான் சோ நம்மளுடைய மனச ஒரு விவசாயிகள் போலவும் அதாவது நம்மளுடைய மனசுக்குள்ள பயிர் வைக்கக்கூடிய விவசாய மாதிரி அது ஓகே பாவ புண்ணிய தோவு பீஜ இதுல பாவம் புண்ணியம் இரண்டும் வந்து விதை மாதிரி இரண்டு விதைகள் மாதிரி புவை சோ லுனை நிதான் அதாவது நீ நல்லது செஞ்சினா நல்லது உனக்கு கிடைக்கும் கெட்டது விதைச்சுனா கெட்டது நடக்கும் அப்படின்றத இந்த லைன்கான மீனிங் பகவான் நே குண அவர் தோஷ்கே சாத்து ஹி இஸ் சங்சார்கோ பனாயா சோ கடவுள்ன்றவர் நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த உலகம் வந்து படைச்சாரு உருவாக்கின ஜெய்சியாது ஹங்ஸ் பானிகோ சோட்டுக்கர் தூதுக்கோ பீதாக சோ இதுல ஒரு பறவைய வந்து உதாரணமா சொல்றாரு ஹங்ஸ் பக்ஷி சோ அந்த பறவை என்ன பண்ணுமா பானிக்கோ சோட்டுக்கர் தண்ணியை விட்டுட்டு தூது கோ தூது பீத்தாக வயசே அதாவது இப்போ ஒரு பால் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுனா அந்த கிரேனு கொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது என்ன பண்ணுமா பால் இருக்கு அப்படின்னா அந்த அன்னப்பறவை இன்னும் சிம்பிளா சொன்னா அன்னப்பறவை என்ன பண்ணுமா பால கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து விட்டுருமா ஓகேவா சோ அப்போ அது என்ன பண்ணதுன்னு சொல்றாங்க எதோட கம்பேர் பண்றாங்க வயசே ஹமீம் தோஷம் கோச்சோடுக்கர் நாம என்ன பண்ணுமா அந்த தோஷம் என்னது அந்த குற்றங்கள் தவறுகள் செய்வது எல்லாத்தையும் விட்டுட்டு மாத்திர குண கோ கிரகன் கர்னா சாஹி அதாவது நல்லதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்மளோட லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்றாரு சோ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் இந்த லைன் சோ ஜட் சேத்தன் குண தோஷ் மைய அதாவது நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அசையும் அசையக்கூடிய அசைய முடியாத அதாவது உயிர் உள்ள ஜடன உயிரற்ற குண தோஷ்மய எல்லாவற்றுக்குமே ஒரு நல்லது கெட்டதுன்றது இருக்கு விஸ்ம கின் ஹிங் கருத்தார் உலகம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு சந்த் ஹங்ஸ் குண கஹகிங் பைய சந்த்னா செயின்ட் முனிவர்கள் துறவிகளும் அந்த ஹங்ஸ் அந்த அன்ன பறவையை போல குண கஹக்கிங் பைய ஸோ அப்படி அதனுடைய குணத்தை வந்து ஏற்றுக்கணும் ஏன்னா நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விடணும் அதுதான் பரிஹரி பாரி விகார் அதாவது நல்லதை மட்டும் அவங்க தன்கிட்ட வச்சுட்டு கெட்டதை வெளியே வெளியே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் லோக் நாயக் சோ லோக நாயக் அப்படின்னு என்னன்னா இந்த மக்களினுடைய நாயகனா எப்படி இருக்கிறாரு சோ எல்லாருக்கும் வந்து ஒரு சிறந்த கடவுளா எப்படி எப்படி வந்து ஒரு நாயகன் ஒரு ஹீரோ மாதிரி எப்படி துளசிதாஸ் வந்து மத்தவங்களுக்கு தெரிகிறாரு அப்படின்றது துளசிதாஸ் கி சமைக்க சமாஜ் அஜீப் தா அதாவது துளசிதாஸ் இருக்காரு இல்லையா அவருடைய சமைக்கா சமாஜ்னா அவர் இருக்க பீரியட்ல இந்த சமுதாயம் அந்த சொசைட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருந்துதான் சமாஜ்மே ஆதர்ஷம் கா அபாவ்தா சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளான ஒரு நல்ல எடுத்துக்காட்டான பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க அதுதான் அபாவத்தான ரொம்ப கம்மியா இருந்தாங்க அந்த பீரியட்ல வந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கக்கூடியவங்க வந்து கம்மியா இருந்தாங்க உச்சவர்க் வர்க் மேம் டூபா தா அது மட்டும் இல்லாமல் அந்த ஹையர் லெவல்ஸ் பீப்புள் இருக்காங்க உச்சவர்க் அப்படின்னா ஹை சொசைட்டில இருக்கவங்க எல்லாமே வந்து அவங்களோட அவங்களுடைய லக்ஸூரியஸ் இதில் வந்து மூழ்கி இருந்தாங்க ஜாதி கி பிரதா கட்டோர்த்தி அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து ஜாதி அந்த ஜாதி வேற்றுமை பிரதானா சிஸ்டம் அந்த முறை வந்து ரொம்ப கடுமையா இருந்தது சாமாஜிக் மரியாதாவுங்க சாமாஜிக் மரியாதும் இந்த சொசைட்டில அந்த மரியாதை அந்த சுயமரியாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது என்னன்னா ரொம்ப உடஞ்சி போயிருந்தது அதுதான் திறந்து இந்த அப்படின்ற வந்து இருந்தது இந்து லோகாங்க தர்ம விஸ்வாஸ் லகாத்தா அது மட்டும் இல்லாம இந்து மக்களினுடைய அந்த தர்மங்களுடைய நம்பிக்கை அதாவது தர்மத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை கூட வந்து ரொம்ப யாருமே அந்த நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க துளசிதாசினே மானஸ் மேம் ஆதர்ஷ் பரிவார் சோ துளசிதாஸ் அதனால என்ன பண்ணார் அப்படின்னா மானஸ் மானசரோவர் அப்படி மானஸ் ஒரு புத்தகத்தை அவருடைய அந்த இதுல ஓகே அவர் எழுதினதுல ஆதர்ஷ் பரிவார் சோ அது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஃபேமிலி எப்படி இருக்கணும் ஆதர்ஷ சமாஜ் ஒரு சமுதாயம்னா எப்படி இருக்கணும் அதுக்கான வருணனைகளை வந்து இந்த மானஸ் அப்படின்றதுல வந்து அவரு எழுதி இருக்காரு ஆன்யக்காரி புத்திர ஒரு மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீ ராம் கி கஹானி காயி சோ அது மட்டும் இல்லாம ஆன்யாக்காரி புத்திர அப்படின்னா ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு டிசிப்ளின்டான ஒரு மகன் ஒரு மகனா எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் மரியாதா புருஷோத்தம் அப்படின்னா ஒரு ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமா ஸ்ரீ ராம் கி கஹானி காயி சோ ஸ்ரீ ராமருடைய கதையை வந்து இங்க பாடி ஒரு நல்ல மகன் எப்படி இருக்கணும் ஒரு நல்ல ஆண்மகன் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாராம் ஸ்ரீராம்னே நிஷாத் என்னன்னா நிஷாத் வானரர்கள் அந்த இவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய சகோதரர்களா வந்து நினைச்சாரு துளசிதாஸ் நே ஈஸ் தரக் சமன்வயக்கோ ஸ்தாபித்தியா ஸோ இப்படி ராமரை பத்தி சொல்றது மூலமா துளசிதாஸ் வந்து சமன்வயக்கோ அதாவது எல்லாரையும் இப்படி அவர் வந்து எல்லா இனத்தவர்களையும் எப்படி வந்து சமமா ராமர் பாவிச்சாரோ அதே மாதிரி நாமளும் எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற சமன்வயக்கோ அந்த சமத்துவத்தை நமக்கு சமன்வய யாக அது மட்டும் இல்லாம வினை பத்திரிகான்றதுல எல்லா தேவர்கள் தேவதாவுங்கோ எல்லா கடவுள்களும் சமம் அப்படின்றதையும் இதுல வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு சித்திரகுட் பிரசங்க் மேம் அடுத்தது சித்திரகுட் பிரசங்க் அப்படின்றதுல பரத்கார் நம்ம ஸ்வபாவ் திகாயாகையாக பரதனுடைய அந்த பணிவான கேரக்டரை பத்தி நமக்கு இதுல காமிக்கிறாருல இருந்து ஒரு ஒரு ஆண்மகன் எப்படி வந்து பணிவோடவும் இருக்கணும் கிட்ட எப்படி மரியாதை இருக்கணும் அப்படின்றதையும் இதுல சொன்னாராம் பரத்கே கே பிரேம்கா வர்ணன் கியாகையாக சோ அது மட்டும் இல்லாம இதுல பரதன் மூலமா ஒரு சகோதரருடைய அன்பை பத்தி நமக்கு இதுல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு ஸ்ரீராம் பரத்துக்கோ நீதி சமஜா தேக அவர் ஸ்ரீராம் சகோதரர் எப்படி நியாயமா நடந்துக்கணும் அப்படின்றத புரிய வச்சாரு அவர் ஊஸ்பர் அது மட்டும் இல்லாம அவர் மேல பியார் பரசாத்தேக அன்பே வந்து பொழிஞ்சாரு தோனோங் பாயி மரியாதாக்கா உள்ளங்க நகை கருத்தே சோ அதனால இரண்டு சகோதரர்களும் அந்த மரியாதை அப்படின்றத ரெஸ்பெக்ட் சொல்றோம் இல்லையா அதை வந்து அவங்க மீறல அதாவது உள்ளங்கன்னா அதை வந்து வயலேட் பண்ண அந்த ரூல்ஸ் வந்து வயலேட் பண்ணாம அது அண்ணன் தம்பிங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தன்னோட வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் ஒரு மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்ல மக்களுக்கு இதன் மூலமா எடுத்துரைத்ததுனால லோக் நாயக் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து மார்மீக பிரசங்கோங்கா வர்ணன் மார்மீக இந்த சமுதாயத்துல மறைமுகமா ஒளிஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தியான வருணனைகளை வந்து சொல்றாரு அதுதான் மார்மிக்னா சீக்கிரட் துளசிதாஸ்னே கவிதா வாலி மேம் ராமாயன் கே மார்மீக பிரசங்கம் வர்ணன் கியா கியாக வந்து தன்னுடைய கவிதாவலியில ராமாயணத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நமக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு ராம் சீதா அவர் லக்ஷ்மண்கோ தேக்கு கர் காசி கெஹத்தே ஹைகி சோ ராம சீதா லக்ஷ்மன் பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருக்காங்க இல்லையா அந்த அந்த இடத்துல அவங்க இடத்துல இருக்கக்கூடியவங்க இத்தனை சுந்தர் லோகம் கோ இப்படிப்பட்ட அழகான மக்களை வன் பேஜ்னேவாளி ராணி காட்டுக்கு அனுப்பின அந்த ராணி வந்து மகா மூர்க்குக ஒரு மிகப்பெரிய முட்டாள அப்படின்னு சொல்றாங்க ராணிக்கு பாதேங் மாண்ணைவாளே ராஜா கோ அப்பனா கர்த்தவிய பி மாலும் நகிஹ அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க கோவப்பட்டு இந்த ராணியோட பேச்ச கேட்டு பாதேங் மாநேவாளே ராஜாக்கோ ராணியோட பேச்சை கேட்டு அந்த ராஜா அப்பனா கர்த்தவிய பி தன்னுடைய கடமைய வந்து மாலும் நகிஹ அவருக்கு தெரியல போல இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கிறாரு அதாவது ராமா ராமர் சீதை லக்ஷ்மணனை காட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறத சொல்றாரு நெக்ஸ்ட் சோ அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ராணி மே ஜானி அனஜானி ஜானி மஹா பபி வஹன் ஹூ தோ கட்டோர் ஹியா ஹியா கிய ஹ ராஜஹூ காஜ் அகாஜ் ந ஜானியா ககியோ தியகோ ஜின் கான் ஹ அதாவது இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த ராணிக்கு வந்து எதுவும் தெரியாது இல்லையா சோ அதனால இப்ப ராணி வந்து எப்படி வந்து மூர்க்கு அதாவது தன்னுடைய அறிவின்மையால அவங்க மூணு பேரையும் காட்டுக்கு அனுப்பினாங்க சோ ஆனா ராஜாவும் என்ன பண்ணிட்டாரு எது நல்லது கெட்டது எது சரி தவறுன்னு தெரியாம அவர் அவங்களுடைய சொல்ற பேச்ச கேட்டு என்ன பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க அவங்களை காட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்றதுதான் இதுல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க கலாபக்ஷ அப்படின்னு கலை எப்படி இருக்கு அவருடைய கலை சைடு அவருடைய அதன் பக்கம் கை சோ துளசிதாஸ் என்ன பண்ற நிறைய நூல்கள் வந்து அதுக்கான அறிமுகத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்குற அதை பத்தி பல புத்தகங்களை நமக்கு வந்து அத இன்டரடியூஸ் பண்ணிருக்கிறாரு அதுக்கான டீப் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காரு முன் கி பாஷாமியின் கஹிம் பி கோயிபி கலத்தி நக அவருடைய மொழியில எந்த இடத்துலயும் எங்கேயுமே வந்து எந்த ஒரு குற்றம் குறையவே இல்ல உன்ஹோனி அந்நிய கவியோங்க தர சப்தம் கோ நகீ மரோட்டாக சோ அவர் வந்து மற்ற கவிஞர்கள் போல மற்ற கவிஞர்கள் போல சப்தோம்கோ ஸோ அந்த வார்த்தைகளை வந்து நகீம் மரோட்டாக அதாவது அவரு தன்னுடைய வார்த்தைகள்ல வந்து எந்த ஒரு அதாவது அவருடைய வார்த்தைகள் புரியும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா சொல்ல மாட்டாரு துளசினே மானஸ்கோ அவத்தியுமே லிக்காக அவர் அந்நிய பத்தோங்கோ விரட்சி லிக்காக சோ துளசி வந்து மானஸ் இப்ப நமது ஒரு ராமர பத்தியானது நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அந்த இதுல லிக்காக சோ அந்த நூல்ல வந்து அவதின்ற மொழியில் எழுதியிருக்கிறாரு அந்நிய பத்தோங்கோ சோ மத்த பாடல்கள் எல்லாமே மொழியில வந்து எங் அலங்காரம் கி பிரதர்ஷினி லக்திக அவருடைய படைப்புகள் நம்ம அந்த அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றதுக்கான பல விஷயங்களை வந்து பிரதர்ஷினி லக்திக அதுல வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு சோ இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க என்னென்ன அலங்கார் வந்து அவர் இருக்கிறாருன்றது இதுல இதெல்லாமே அலங்காரனுடைய வகைகள் இது நீங்க தேர்ட் பேப்பர்ல வந்து இன்னும் டீடைல்டா நீங்க வந்து படிப்பீங்க ஓகேவா ஒரு ஒரு அலங்கார பத்தியும் தனித்தனியா இருக்கும் இது ரூபக் அலங்கார் சோ இது வந்து அந்த போய்ட்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வரக்கூடியது சித்தி சதன் கிருபா சிந்து வித்யா வாரிதி ராம் நாம் மணி தீப துளசி காயா கேத்துக இது நம்ம ஆல்ரெடி இதுல பார்த்தோம் இல்லையா இந்த சாராங்ஷ் புள்ளியே பார்த்தோம் துளசி வந்து உடலை வந்து வயலாகவும் மனசா பையே கிசான் நம்மளுடைய மனச விவசாயிகள் போலவும் சொல்லிட்டு அந்த பாவம் புண்ணியம் இரண்டையும் வந்து விதைகளாகவும் அந்த விதைகள்ல நம்ம பாவத்தை விதைக்கிறோமோ புண்ணியத்து விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றது அப்போ என்ன சொல்றாங்க சோ எதனோட எதை ஒப்பிடுறாங்க பாருங்க சோ அதனால அது ரூபக் நம்ம ஒரு ஒடிவத்தோட உடலோட உறுப்புகளோட அத ஒப்பிட்டு வாழ்க்கை முறையை சொல்றதுனால ரூபக் அலங்கார் கீழே வருது நெக்ஸ்ட் அனுப்ராஸ் அலங்கார் அப்படின்னு அனுபராஸ் அலங்கார் ஒன்று போல வரக்கூடிய வார்த்தைகள் எடுத்து கொடுத்திருப்பாங்க இது எந்த பாடல் இவர் எழுதின பாடல்ல இருந்து ஒரு பாடல்ல இருந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா இது மீனிங்ஸ் இல்லாம இது முதல் எழுத்து நம்ம பாக்கணும் அனுபராஸ்லாம் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது அதாவது மோனை தமிழ்ல படிச்சுங்களா அதுதான் ச சி அந்த வரிசை ஒன்னா இருக்கும் அதே மாதிரி க க

அதாவது ஆசைக்கான இடம் கிடையாது காம் அழிஞ்சு போயிடுதோ அந்த இடத்துல கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சோ அதுக்கு என்ன அப்படின்னா துளசி நஹி ரவி ரஜினி ஹிக்கு டாம் அதாவது துளசிதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ரவி ரஜினி அதாவது சூரியனும் அது இரவும் பகலும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அதுதான் இரவும் பகலும் வந்து ஒரே டைம்ல நமக்கு வராது இல்லையா மாறி மாறி தான் வரும் அதனால இரண்டுமே ஒரே நேரத்துல நடக்காது அப்படின்றதுதான் இதுல நமக்கு சொல்ல வராங்க உக்தி வைச்சித்ரிய சோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க துளசி ராக்கே கஹத்திகி நிகசத் பாபு பஹார் அது புக்தினா என்னன்னா நம்ம கடவுளை அடைவதற்கான வழியை சொல்றதுனால அது புக்தி வைச்சி நம்ம சொல்றாங்க அதாவது கடவுளை எப்ப அடைய முடியும் சொல்றாங்க சோ சோ துளசி துளசிதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப ராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுல ரா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிக்கசத் பா பஹார் அதாவது பாவ அந்த மலை போன்ற அந்த பாவங்கள் வந்து நம்மள விட்டு வெளியே போயிடும் நம்ம உடலை விட்டு வெளியே போயிடும் நிக்கசத் சிரி அதுக்கப்புறம் பீத்தர் ஆவத்து நகி அதுக்கப்புறம் ஒருபோது நமக்கு உள்ள வராது எப்போ உள்ள வராது ஏன் எப்படி உள்ள வராம போகும் அப்படின்னா தேக் மக்கார் கிவார் அப்ப மக்கார் ம மன்ற சவுண்ட் அதாவது ரா அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் இம்மு நம்ம முடிக்கிறோம் இல்லையா அதுதான் மக்கார்ன்றது அப்ப நம்ம ரான்னு சொல்லும் அந்த பாம் வெளியே போயிடும் இம்முன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்னவாகுது நம்ம வாயில் க்ளோஸ் ஆகுது இல்லையா அப்போ அந்த பாவங்கள் வெளியே போன நம்ம இம்முன் முடிக்கிற போது அது உள்ள வராது கிவார்னா அந்த வாயில் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நம்மளுடைய உடலுக்குள்ள அது வந்து போகாது அதுதான் மக்கா கிவார் தேத் அப்படின்னு நம்ம சொல்றது அந்த வாசலை வந்து அதை க்ளோஸ் பண்ணிடும் திருப்பி நம்ம அந்த பாவம் உள்ள வராது ராமரை வணங்குவத ராம் என்ற வார்த்தை நம்ம சொல்றதுனால அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் யமக்கலங்கார் சோ எமக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன குழு கொடுத்திருக்காங்கன்னா தாத்து தாத் வினு பாத் ஹமாரி கேவல் குருகுல் குருப்பாங் சம்ஹாரி அதாவது நாம இதுல யாருக்கு நம்ம முக்கியமா வந்து மதிப்பு கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருகுல் குருப்பாங் சம்ஹாரி நம்ம எப்போ வந்து பெரியவங்களுக்கு மதிப்பு குடுக்கிறோமோ அப்போ அவங்களுடைய அருளும் ஆசையும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்பதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதுல சொல்றது அதாவது பெரியவங்களுக்கு குடுக்கக்கூடிய மரியாதை நம்ம குடுக்கும் போது அதுக்கான அருள் கிருபை கிருபா அது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அது எமக்கலங்கார வந்து பயன்படுத்தி இருக்கிறார் பாத்தீங்கன்னா உபசங்கர் துளசிதாஸ் பிரதீபா அனோகி தி சோ துளசிதாசனுடைய அந்த டேலண்ட் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப எக்ஸலென்டா இருக்கு அவர் என்ன பண்றாரு கவிதா க தீப் அதாவது கவிதை அப்படின்ற தீபத்தை ஏற்றி ஹமேன் நமக்கு ஜீனே காஹிராஸ்தா நாம் வாழ்வதற்கான சரியான வழியை வந்து திக்காயாக நமக்கு காமிக்கிறாரு உன்கி கவிதா மன்கோ சூனே வாலி ஹே அவருடைய கவிதைகள் எல்லாமே நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது டச்சிங் பண்ணுது சூனே வாலினா நம்மளுடைய மனசு ரொம்ப ஹார்ட் டச்சிங் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப மனதை வந்து டச் பண்ற மாதிரி இருக்கு இஸ்லியே கஹாபி கையாக சோ அதனால இஸ்லி கஹாபி கையாக சோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருமே பேசக்கூடியதா இருக்கு மன்கோ சூனே வாலி ஹே இஸ்லி கஹாபி கையா அதனால ரொம்ப எல்லாராலையும் பேசப்படுது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க கவிதா பா துளசி ந லசை கவிதா லசி பா துளசி கி கலா அதாவது கவிதை அப்படின்னு சொன்னாலே துளசியை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து மனசை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்னால அவருடைய புகழதான் திருப்பி இதுல வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஓகேவா